முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். இப்பொழுது துவங்குவது பீஷ்ம பருவம் பகுதி 9. தலைப்பு: பாரதத்தின் ஆறுகள் மற்றும் நாடுகள். The rivers and countries of Bharata, Bhishma Parva, Section 9, Mahabharata in Tamil. இது ஜம்பூகண்ட நிர்மாண பருவம் 9. இந்த பதிவின் சுருக்கம்: பாரத கண்டத்தை குறித்து விரிவாக சொல்லும்படி சஞ்சயனிடம் திருதராஷ்டிரன் கேட்பது. பாரதத்தில் உள்ள முக்கியமான மலைகள், ஆறுகள், நாடுகள் ஆகியவற்றை சஞ்சயன் சொல்வது. பூமியை பாதுகாப்பதால் கிடைக்கும் நன்மைகளை குறித்தும், மன்னர்கள் பூமியின் மேல் ஏன் பேராசை கொள்கிறார்கள் என்பது குறித்தும் சஞ்சயன் சொல்வது. இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 9, பாரதத்தின் ஆறுகள் மற்றும் நாடுகள். இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான், இந்த புத்தியற்ற படை எங்கு சேர்ந்திருக்கிறதோ, எதன் காரணமாக எனது மகனான இந்த துரியோதனன் இவ்வளவு பேராசை கொண்டவனாக இருக்கிறானோ, எதனை அடைய பாண்டுவின் மகன்களும் விரும்புகிறார்களோ, எது எனது மனதையும் பாவத்தில் ஆழ்த்துகிறதோ, எது வரதனின் பெயரால் அழைக்கப்படுகிறதோ, அப்படிப்பட்ட இந்த வருஷத்தை, இந்த பாரத கண்டத்தை குறித்த உண்மையை ஓ சஞ்சயா எனக்கு சொல்வாயாக. ஓ, எனது தீர்மானத்தின்படி நீ புத்தி கூர்மையுள்ளவன் என்பதால் இதை எனக்கு சொல்வாயாக என்று திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான். அதற்கு சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான், ஓ மன்னா, திருதராஷ்டிரரே, எனது வார்த்தைகளை கேளும். இந்த நாட்டை குறித்து பேராசை கொண்டவர்களாக பாண்டுவின் மகன்கள் இல்லை. மறுபுறம் துரியோதனனே பேராசை கொண்டவனாக இருக்கிறான். சுபலனின் மகனான சகுனியும், மாகாணங்களின் ஆட்சியாளர்களாக இருக்கும் பிற சத்திரியர்களுமான பலரும் அப்படி பேராசை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். நான் இப்போது உமக்கு பரதனின் பெயரால் அறியப்படும் நிலப்பகுதியை, இந்த பாரத கண்டத்தை குறித்து சொல்கிறேன். இந்த நிலம் இந்திரனுக்கு பிடித்தமானதாகும். ஓ பாரதோலத்தின் காளையே, ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே, பரதனின் பெயரால் அழைக்கப்படும் இந்த நிலம், இந்த பாரத கண்டம், விவஸ்வானின் மகனான வைவஸ்வதமனு, பிருது, வைனியன், உயரான்ம ஷவாகு, யயாதி, அம்பரீஷன், மாந்தாதா, நகுஷன், முசுகுந்தன், உசீந்திரனின் மகனான சிபி, ரிஷபன், ஐலன், நிருகன், குசிகன், உயர் ஆன்ம காதி, சோமகன், திலீபன் மற்றும் பெரும் பலசாலிகளான பிற சத்திரியர்கள் பலருக்கும் பிடித்தமானதாகும். நான் அதை கேள்விப்பட்டபடியே இப்போது அந்த நாட்டை குறித்து விளக்கப் போகிறேன். ஓ மன்னா, திருதராஷ்டிரரே, நீர் என்னிடம் கேட்டதற்கு நான் சொல்லும் பதிலை கேளும். மகேந்திரன், மலையம், சக்யம், சுக்திமான், ரக்ஷவான், விந்தியம், பாரியாத்திரம் ஆகிய இவை ஏழும் பாரத வருஷத்தின், இந்த பாரத கண்டத்தின் கால மலைகளாகும், குலாசன்களாகும். இவை தவிர்த்து கடினமானவையும் பெரியதானவையும் அற்புத பள்ளத்தாக்குகளை கொண்டவையுமான அறியப்படாத பல மலைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. இவை தவிர காட்டுமிராண்டி இனத்தோரால் வசிக்கப்படும் சிறுமலைகளும் இங்கே பல இருக்கின்றன. ஓ கௌரவ்யா, திருதராஷ்டிரரே, இரண்டு தனிமங்கள், இரண்டு பூதங்கள் கலந்தவர்களான ஆரியர்களும் மிலேச்சர்களும், பல்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்களும், பிரம்மாண்டமான கங்கை, சிந்து, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, பெரும் நதியான யமுனை, திருஷத்வந்தி, விபாவை, விபாசை, ஸ்தூல வாலுகை,
வேத்ரவதி ஆறு, கிருஷ்ணவேணி என்று அழைக்கப்படும் மற்றொன்று ரவாதி, விதஸ்தை, பயோஷ்ணி, தேவிகை, வேதஸ்மிருதை, வேதவதி, திரிதிவை, க்ஷுமாலவி, கரீஷ்ணி, சித்திரவாகை, சித்திரசேனை என்று அழைக்கப்படும் நதி, கோமதி, தூடபாதை, கந்தகி என்று அழைக்கப்படும் பெரும் நதி, கௌசிகி, நிஷ்சித்திரை, கிருத்தியை, நிசிதை, லோகதாரணி, ரசசி, சதகும்பை, சரயு, சர்மதி, சர்மன்வதி, வேத்ரவதி, ஹஸ்திசோமை, திசை, சராவதி என்று அழைக்கப்படும் நதி, வேணை, பீமரதி, காவேரி, சுலுகை, வீணை, சதபலை, நீவாரை, மகிழை, சுப்ரயோகை, பவித்ரை, குண்டலி, ராஜனி, புறமாலினி, பூர்வாபிராமை, வீரை, பீமை, ஓகவதி, பாலாசினி, பாபஹரை, மகேந்திரை, பாடலாவதி, கரீஷினி, அசிகனி, பெரும் நதியான குசசீரை, மகரி, பிறவாரை, மேனை, ஹேமை, திருதவதி, புறாவதி, அனுஷ்ணை, சைப்பியை, காபி, சதாநீரை, அத்ரிஷ்யை, வலிமை மிக்க ஓடையான குசதாரை, சதாகாந்தை, சிவை, வீரவதி, வத்சு, சுவத்சு, கம்பனை, ஹிரண்யவதி, வரை, வலிமை மிக்க நதியான பஞ்சமி, ரதச்சித்திரை, ஜோதிரதை, விஸ்வாமித்ரை, கவிஞ்சலை, உபேந்திரை, பகூலை, குசீரை, மதுவாகினி, வினதி, பிஞ்சலை, வேணை, பெரும் நதியான புங்கவேணை, வேதாஸ்வை, பெரும் நதியான ஹரிஸ்ராவை, சீக்ரை, பிச்சிலை, பாரத்வாஜி நதி, கௌசிகி நதி, சோனை, சந்திரமை, துர்க்க மந்திர சிலை, பிரம்மவேத்யை, பிருகத்வதி, யவக்ஷை, ரோஹி, ஜாம்பு நதி, சுனசை, தமசை, தாசி, வசை, வருணை, அசி, நீலை, திருமதி, வலிமை மிக்க நதியான பர்ணாசை, போமசி, விருஷபை, பிரம்மமேத்தியை, பிருகத்வனி என்ற ஆறுகளில் உள்ள நீரை குடிக்கின்றனர். இவையும் இவை தவிர பிற பெரும் நதிகளான சதோ நிர்மாயை, கிருஷ்ணை, மந்தகை, மந்தவாகினி, மகாகௌரி, துர்கை, சித்ரோபலை ஆகியவையும் இருக்கின்றன. சித்திரரதை, மஞ்சுளை, வாகினி, மந்தாகினி, வைதரணி, கோக்ஷை, மகாநதி, சுக்திமிதி, அனங்கை, புஷ்பவேணி, உத்பலவதி, லோஹித்யை, கரதோயை, விருஷசப்யை, குமாரி, ரிஷிகுல்யை, மாரிக்ஷை, சரஸ்வதி, மந்தாகினி, சுபுன்யை, சர்வசங்கை ஆகியவையும் பெரும் பலனை கொடுக்க வல்லவையாக இருக்கின்றன. இவை அனைத்தும் இந்த அண்டத்தின் தாய்மார்களாக இருக்கின்றன. இவை தவிரவும் பெயர் அறியப்படாத நதிகள் இங்கே நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் இருக்கின்றன. ஓ மன்னா, திருதராஷ்டிரரே, நான் எனது நினைவில் உள்ள நதிகள் அனைத்தையும் மட்டும் இங்கே நினைவு கூர்ந்திருக்கிறேன். இதன் பிறகு நான் குறிப்பிடப் போகும் மாகாணங்களின் பெயர்களை குறித்து கேளும். குருபாஞ்சாலம், சால்வம், மாத்ரேயம், ஜாங்கலம், சூரசேனம், கலிங்கம், போதம், மாலம், மத்ஸ்யம், சௌவல்யம், குந்தலம், காசிகோசலம், சேதி, கரூசம், போஜம், சிந்து, புளிந்தகம், உத்தமம், தசார்ணம், மேகலம், உத்கலம், பாஞ்சாலம், கௌசிஜம், நைகபிருஷ்டம், துரந்தரம், சோதம், மத்ரபூஜிங்கம், காசி, அதிகாசி, ஜடரம், குகுரம், குந்தி, அவந்தி, தசார்ணம், அதிகுந்தி, கோமந்தம், மந்தகம், சண்டம், விதர்ப்பம், ரூபவாகிகம், அஸ்வகம், பாஞ்சுராஷ்டிரம், கோபராஷ்டிரம், கரீதியம்,
அதிராஜ்யம், குலாத்யம், மல்லராஷ்டிரம், கேரளம், வாரத்ராசியம், ஆபவாகம், சக்கரம், வக்ரதபதம், சகம், விதேகம், மகதம், ஸ்வக்ஷம், மலையம், விஜயம், அங்கம், வங்கம், கலிங்கம், யகிருல்லோமம், மல்லம், சுதேளம், பிரணராதம், மாஹிகம், சசிகம், பாக்லீகம், வாடதாடம், ஆபீரம், காலஜோஷகம், அபராந்தம், பராந்தம், பானாபம், சர்மமண்டலம், அடவசீகரம், மகாபூதம், உபாவிருத்தம், அனுபாவிருத்தம், சுராஷ்டிரம், கேகயம், குதம், மாஹேயம், கக்ஷம், சமுத்திர நிஷ்குடம், ஆந்திரம் ஆகிய மலையில் இருக்கும் பல மலை நாடுகள், மலைகளின் அடிவாரத்திலும் வெளிப்புறத்திலும் உள்ள பல நாடுகள், அங்கமலஜங்கள், மானவர்ஜகம், பிராவிருஷேயம், பார்க்கவம், புன்றம், பர்க்கம், கிராதம், சுதேஷ்ணம், யாமுனம், சகம், நிஷாதம், ஆனர்த்தம், நைருதம், துர்காலம், பிரதிமத்ஸ்யம், குந்தலம், குசலம், தீரக்கிரகம், ஈஜிகம், கன்யககுணம், திலபாரம், சமீரம், மதுமாதம், சுகந்தகம், தீரக்கிரகம், ஈஜிகம், கன்யககுணம், திலபாரம், சமீரம், மதுமாதம், சுகந்தகம், காஷ்மீரம், சிந்து சௌவீரம், காந்தர்வம், தர்சகம், அபிசாரம், உதூலம், சைவலம், பாக்லிகம், தார்வி, வானவம் தர்வம், வாதகம், அமாரதம், உரகம், பகுவாத்யம், கௌரவியம், சுதாமானம், சுமல்லிகம், வத்ரம், கரீஷகம், களிந்தம், உபத்யகம், பதயானம், குசபிந்து, கச்சம், கோபாலகக்ஷம், குருவர்ணகம், கிராதம், பர்ப்பரம், சித்தம், வைதேகம், தாமிரலிப்தகம், ஔன்றம், பௌன்றம், சைசிகடம், பார்வதீயம் ஆகியன இருக்கின்றன. மேலும் ஓ ஐயா திருதராஷ்டிரரே, தெற்கில் பிற நாடுகளும் இருக்கின்றன. அவை திராவிடம், கேரளம், பிரச்சியம், மூஷிகம், வனவாசிகம், கர்நாடகம், மகிஷகம், விகல்பம், மூஷகம், ஜில்லிகம், குந்தலம், சௌன்ருதம், நளகாணனம், கான்குட்டகம், சோழம், சோழநாடு, மாலவயகம், சமங்கம், கனகம், குகுரம், அங்காரமாரிஷம், திவஜினி, உற்சவம், சங்கேதம், திரிகர்த்தம், சால்வசேனம், வகம், கோகரம், பாஷ்திரியம், லாமவேகசம், லாமவேகவசம், விந்தியசுலிகம், புளிந்தம், வல்கலம், மாலவம், வல்லவம், அதிவல்லவம், குளிந்தம், காலவம், குண்டகம், கரடம், மிருஷகம், தனபாலம், சனீயம், அளித்தம், பாசிவாடம், தனயம், சுலன்யம், ரிஷிகம், விதர்ப்பம், காகம், தங்கணம், அதிதங்கணம் ஆகிய நாடுகள் தெற்கில் இருக்கின்றன. மேலும் வடக்கே உள்ள இனங்களில் மிலேச்சம், குரூரம், யவனம், சீனம், காம்போஜம், தாருணம் மிலேச்சர்கள் வசிக்கும் நாடு, சுக்ருத்பகம், குலத்தம், ஹூனம், பாரசீகம், ரமணம், தசமாலிகம் ஆகியன இருக்கின்றன. பல சத்திரிய வைசிய சூத்திர குலங்களுக்காக இவை தவிர மேற்கண்ட நாடுகளும் இருக்கின்றன. மேலும் இங்கே சூத்திர ஆபீரம், தரதம், காஷ்மீரம், பட்டி, காசீரம், ஆத்ரேயம், பரத்வாஜம், ஸ்தனபோஷிகம், புஷோகம், கலிங்கம், பல்வேறு இனங்களைச் சேர்ந்த வேடர்கள் அவர்கள் வசிக்கும் நாடு, தோமரம், ஹன்சமார்க்கம், கரமஞ்சகம் ஆகியவையும் இருக்கின்றன. இவையும் இன்னும் பிற நாடுகளும் கிழக்கிலும் வடக்கிலும் இருக்கின்றன. அவற்றில் குறிப்பானவற்றை சுருக்கமாக உமக்கு சொன்னேன். பூமியின் வளங்கள், அதன் தன்மை மற்றும் ஆற்றலுக்கு ஏற்ப
முறையாக வளர்க்கப்பட்டால் பகுதி எப்போதும் செழிப்பை தரும் பசுவை போல இருக்கும். அதனிடமிருந்து அறம், பொருள், இன்பம் என்ற மூன்று வகை கனிகளை எப்போதும் கறக்கலாம். அறம் மற்றும் பொருளை அறிந்த வீரமிக்க மன்னர்களே பூமியிடம் பேராசை கொள்கின்றனர். செயல்பாடு மிக்க அவர்கள் செல்வத்தின் மீது கொண்ட பசியால் போரில் தங்கள் உயிர்களையும் துறப்பார்கள். மனித உடல்களை கொண்ட உயிரினங்களைப் போலவே தெய்வீக உடல்களை கொண்ட உயிரினங்களுக்கும் இந்த பூமி புகலிடமாக இருக்கிறது. ஓ பாரத குலத்தின் தலைவரே, திருதராஷ்டிரரே, பூமியை அனுபவிக்க விரும்பும் மன்னர்கள் ஒன்றிடமிருந்து ஒன்று இறைச்சியை பிடுங்கும் நாய்களைப் போல ஆகிவிட்டனர். அவர்களது லட்சியம் வரம்பற்றதாகவும் நிறைவை அறியாததாகவும் இருக்கிறது. இதற்காகவே குருக்களும் பாண்டவர்களும் பேச்சுவார்த்தையின் மூலமும் வேறுபாட்டின் மூலமும் தானத்தின் மூலமும் போரின் மூலமும் பூமியை அடைய முயற்சிக்கிறார்கள். ஓ மனிதர்களில் காளையே, திருதராஷ்டிரரே, பூமி நன்றாக பார்த்து வரப்பட்டால், பராமரிக்கப்பட்டு வந்தால் அகுது அனைத்து உயிரினங்களுக்கும் தந்தையாகவும் தாயாகவும் பிள்ளைகளாகவும் ஆகாயமாகவும் சொர்க்கமாகவும் ஆகின்றது என்றான் சஞ்சயன். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 9, பாரதத்தின் ஆறுகள் மற்றும் நாடுகள் இப்பதிவு நிறைவுற்றது.